ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சீன அன்றிய மறந்த கட்சி அல்ல என்பதுடன் அரசியல் நேர்மை தவறி நடக்கின்ற கட்சியாகவும் இருக்காது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ராவு காக்கிம் தெரிவித்துள்ளார். புத்தளம் கொழும்பு முகத்திடலில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செய்நன்றி மறந்த ஒரு கட்சி அல்ல, மறக்கிற ஒரு கட்சியும் அல்ல. அதே நேரம் அரசியல் நேர்மை தவறி நடக்கிற கட்சியாகவும் எங்களுடைய கட்சி இருக்க மாட்டாது என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். எனவேதான் இந்த கட்சி தலைவர் உட்பட தனித்து தீர்மானம் எடுக்கிற ஒரு கட்சியாக செயல்படவும் முடியாது, செயல்படுவதற்கும் எங்களுடைய யாப்பு இடம் தர மாட்டாது என்ற சூழலிலே மிக முக்கியமான சில தீர்மானங்களை நாங்கள் இவ்வளவுதான் யாப்பின் மூலம் எனக்கு தற்றுணுவின்படி சில முடிவுகளை அந்தந்த சந்தர்ப்பங்களில் எடுக்கக்கூடியதாக இருந்தாலும், அடுத்து வருகின்ற ஒரு சில நாட்களிலே இந்த நாட்டின் அரசியலிலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான தேசிய மட்ட முடிவுகள் எட்டப்பட வேண்டிய ஒரு கட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3ஆம் தேதி நான் என்னுடைய கட்சியின் அரசியல் உச்சபீடத்தை கூட்ட இருக்கிறேன். கட்சியின் அரசியல் உச்சபீடம் ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகவும் தன்னுடைய தீர்மானங்களை எடுக்கும் என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். ஆனால் இதுவரையும் சில உள்ளூராட்சி சபைகளிலே நாங்கள் அந்தந்த பிரதேசங்களிலே இருக்கிற கட்சியின் அமைப்பாளர்கள், கட்சியின் வேட்பாளர்கள் உறுப்பினர்களோடு கலந்து பேசி அவ்வப்போது சில முடிவுகளை நாங்கள் எடுத்திருந்தோம். இதற்கப்பாலும் இன்னும் ஏராளமான உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி சம்பந்தமான தீர்மானங்கள் குறித்து நாங்கள் கட்சியின் நலன் சார்ந்து இந்த நாட்டு முஸ்லிம்களின் நலன் சார்ந்து இந்த நாட்டிலே எதிர்கால அரசியல் அதிலே நாட்டின் தேசிய நலன் குறித்த விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து ஒரு பொறுப்புணர்வுடைய ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே தீர்மானங்களை நாங்கள் எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தீர்மானங்களை எடுக்கின்ற போது பரந்துபட்ட அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் உச்சகூட உறுப்பினர்களின் மஷூராவோடு கலந்தாலோசனையோடு நல்ல தீர்மானங்களை நாங்கள் எட்ட முடியும் என்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கலாம். அதுவரையும் இங்க மேடையிலே அறிவிக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒவ்வொருவரின் கருத்தில் பார்ப்பட்ட விஷயங்கள், அதற்கிடையிலே வேறு உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர் பதவி குறித்த தெரிவுகள் நடக்கவில்லை என்றால் அது குறித்த தீர்மானங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே இயன்றவரை மஷூரா செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 3ஆம் தேதி அடுத்த கட்டமாக நடக்கிற முக்கியமான தீர்மானங்களை பற்றிய முடிவுகளை நாங்கள் எடுக்கலாம் என்று ஆலோசித்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தனித்து முடிவெடுத்து இயங்கும் கட்சியாக இல்லை என்பதுடன் அதற்கு எமது யாப்பு இடம் அளிக்காது. இன்னும் சில நாட்களில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நாம் நிர்பந்திக்கப்படுவோம். இதற்காக நாம் எமது கட்சியின் உயர்மட்ட கூட்டத்தினை கூட்டவுள்ளோம். புத்தள நகரசபையை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றியதற்காக இன்று நாம் எமது வெற்றியை கொண்டாடுகின்றோம். அத்துடன் நமது அரசியல் கட்சி குறித்தும் நாம் எமது கட்சியின் பாதை குறித்தும் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.